வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புட் ஆப்ஷன் பை பண்ணுவதற்கு ரொம்ப சிறப்பான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த கன்ஃபர்மேஷன் என்ன, எங்கே பிரேக் அவுட் நடக்கும், எந்த அளவுக்கு டார்கெட் வைக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே வந்து பேசிடலாம். இந்த வீடியோவானது நிப்டி, பேங்க் நிப்டி மற்றும் மிட் கேப் இந்த மூன்று இன்டெக்ஸையும் கவர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பியூர் எஜுகேஷனல் பர்பஸுக்காக உருவாக்கப்பட்ட வீடியோ. ஏன்னா இதில் நம்ம டபுள் சைடு கேமே ஆட போகிறதில்ல, ஒன் சைடு மார்க்கெட் எப்படி விழுந்தால் எப்படி விழுகும் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி மட்டும் சொல்ல போகிறோம். அங்கே எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன், நான் எதனால் ஸ்ட்ராங்காக இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை அப்ரோச் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், எல்லாருமே எதை வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா பணம், சரிங்களா? ஸோ பணம் அப்படின்றது அவசியம்தான், மார்க்கெட்டுக்கு வர்றதே பணம் சம்பாதிக்கிறது தான். பட் அங்கே நம்ம மிஸ் பண்ணுறது அப்படின்றது அந்த கற்றுக்கிறது, சரிங்களா? அது எஜுகேஷன் சொல்லலாம், நாலேஜ்னு சொல்லலாம், ஸ்கில்லுன்னு சொல்லலாம், எப்படி வேணால் சொல்லிக்கோங்க. ஸோ அந்த கற்றுக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடுறீங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரே ஒரு இது கருத்து, சரிங்களா? ஸோ நீங்கள் பணம் கட்டி தான் கற்றுக்கணும் அப்படின்ட்டு இல்லை, ஆனால் அதுக்கு ஒரு டைம் பீரியட் வந்து இருக்கு இல்லைங்களா, ஸோ அதை வந்து கொடுங்க. இப்போ உங்களுக்கு எது பிளாக்கேஜாக இருக்குது, நான் கற்றுக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தடையாக இருக்குதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்கள்ல, அது அந்த பணம் தான், சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன தான் சொன்னீங்கனாலும் அந்த பணம் அப்படின்றது தான் உங்களுக்கு கற்றலுக்கு தடையாக இருக்குது. அதை கொஞ்சம் வந்து விலக்கி வச்சுட்டு கொஞ்சம் அந்த லாஸெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா மொத்தமாக டிமேட் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டு ஜஸ்ட்டு வந்து நாலேஜ் பேஸ்டாக மட்டும் ஒரு 6 மாதமாவது கற்றுக்குங்க அப்படின்றது தான் என்னுடைய ஒரே அட்வைஸ். பணம் அப்படின்றத எடுத்துட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் ஃப்ரீயாக வந்து கற்றுக்க முடியும். எப்படி வந்து ஃப்ரீயாக கற்றுக்க முடியும், இப்போ நான் வந்து ஒரு பொசிஷன் எடுத்துட்டேன், ஒரு பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்கேன், வெள்ளிக்கிழமையிலேருந்து எனக்கு ஒரு குறைந்தது 10 மெசேஜாவது வந்திருக்கும். நான் மிட் கேப்பில் புட் ஆப்ஷன் வாங்கியிருக்கேன், நிஃப்டியில் புட் ஆப்ஷன் வாங்கி ஹோல்டு பண்ணியிருக்கேன், பேங்க் நிஃப்டியில் வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தா அவங்களுக்கு நாலேஜ் அப்படின்றது, எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுலாம் ரொம்ப குறைவாகவே இருக்குது. ஆனால் எதனால் வந்து ஹோல்டு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ஹோப் தான், மார்க்கெட் அப்படி தானே போயிட்டுருக்கு, இன்றைக்கி கீழே விழுந்திருக்கு இல்லைங்களா, ஸோ மார்க்கெட் இப்போது இனிமேட்டுக்கு தொடர்ந்து கீழே விழுகும் அப்படின்ட்டு நம்பி தான் வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி வாங்கி ஹோல்டு பண்ணுறதுனாலையோ, இந்த மாதிரி பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேடிங்கு பண்ணிட்டு இருக்கிறதுனாலையோ உங்களால் கற்றுக்க முடியாது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே வந்து சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பொசிஷன் புட் ஆப்ஷன் வந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு நடப்பது எல்லாம் புட் ஆப்ஷனுக்கு சாதகமான விஷயங்களாகத்தான் தெரியும். உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய ரெட் கேண்டில் வருது, நாளைக்கு ஓப்பன்லேயே ஒரு பெரிய ரெட் கேண்டில் வருதுனாலும் அந்த பெரிய ரெட் கேண்டில் விழுந்திருக்கு அப்படின்னா அடுத்து ஓகே நம்மளுடைய ஆப்ஷன் இன்க்ரீஸ் தான் ஆகும் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருப்போம். அடுத்து இருக்கக்கூடிய சப்போர்ட் என்ன, அங்கே டிமாண்ட் எப்படி வந்து இருக்குது, இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்ன் என்ன, அந்த பேட்டர்ன் அதை எல்லாமே வந்து மைண்டு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. புட் ஆப்ஷன் சைட் போகணும், புட் ஆப்ஷன் சைட் போகணும், புட் ஆப்ஷன் சைட் போகணும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களையே மட்டும்தான் வந்து ஃபாலோ பண்ணணும் தவிர உங்களுக்கு அந்த பணம் அப்படின்றது எப்போதும் பிளாக்கேஜ் தான், சரிங்களா? ஒரு அடைப்பு மட்டும்தான் உங்களை கற்றுக்கவே வந்து விடாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா தொடர்ந்து ஒரே ஒரு சிங்கிள் லாட்டில் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், அல்லது சிங்கிள் லாட் பணம் போட்டு ட்ரேட் பண்ணுங்கள். என்னால் 10,000 தான் லாஸ் பண்ண முடியும் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னா, 1,000 ரூபா வந்து லாஸ் பண்ணுறதுல ஒன்றும் தவறு வந்து கிடையாது. அதுவே என்னால் வந்து ட்ரேட் பண்ணியே நான் கற்றுக்கிறேன் அப்படின்னா அதற்கு மேலே அது உங்களுடைய விருப்பம், சரிங்களா? நீங்கள் தனிப்பட்ட முறையில் எப்படி வேணுன்னா ட்ரேட் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஆப்ஷன் ஹோல்டிங்கை பற்றி தயவு செஞ்சு இனிமேட்டு என்கிட்ட அப்ரோச் பண்ணாதீங்க, ஏன்னா அது எப்படி வந்து மாறும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்லவே முடியாது. இப்போது ஒரே ஒரு விஷயம், என்ன நடந்துச்சு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம US மார்க்கெட் அப்படின்றதெல்லாம் 1% மேலே கீழே வந்து விழுந்துருந்துச்சு, சரிங்களா? ஆனால் வெள்ளிக்கிழமை ஓப்பனிங் நடக்கும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் அப்பான ஓப்பனிங் வந்து கிடைச்சிருக்கு, சரிங்களா? இப்போது US மார்க்கெட் 1% கீழே விழுந்திருக்கு. பட் இந்த மார்க்கெட்லாம் நம்மளுடைய மார்க்கெட்லாம் என்ன பண்ணியிருக்கு, இந்த சமயங்களில் ஒரு ஃப்ளாட் அப்பான ஓப்பனிங் கொடுத்துருக்கு. இதெல்லாம் பார்க்குறப்போ எப்படி தெரியுது, இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டு வந்து ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வெள்ளிக்கிழமை வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தேன்,
ஆப்ஷன் ஹோல்டிங் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அது ஒரு விஷயம், நமக்கு ஒரு நியூஸ் ஓகே இதுதான் பெரிய நியூஸ் அப்படின்ட்டு நினச்சிட்ருப்போம், இந்த வழியில் தான் மார்க்கெட் வந்து போகும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷனோடு வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருப்போம். அதுக்கு பின்னாடி ஒரு நியூஸ் வந்து இருக்கும், பட் அந்த நியூஸை நம்ம கவனிக்க தவறி இருப்போம், அது நம்மளை இம்பேக்ட் வந்து பண்ணிடும். ஸோ அப்படி நடந்த கூட்சியங்கள் தான் இது, சரிங்களா? ஸோ அதனால் அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் ஹோல்டிங்கை பிகினர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு, சரிங்களா, இதுக்கு நான் பர்ஃபெக்டாக ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன், நான் 6-7 வருஷம் இதில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எல்லாமே தெரியும், நீங்கள் ஒன்றும் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்றவங்கலாம் ஆப்ஷன் ஹோல்டிங் வந்து பண்ணலாம். இப்போ தான் சார் நான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன், நான் வந்து இதை ஒரு இன்வெஸ்டிங்காக நினச்சிட்டு இருக்கேன், நிறைய பேர் யூஸ் பண்ணுறது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான். இது இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, இது உங்களுக்கு அடுத்த வாரம் புதன் வியாழன்லாம் உங்களுடைய நீங்கள் வாங்கி வச்சதெல்லாம் எக்ஸ்பைரி ஆயிடும், அதற்கு மேலே அது வந்து வேல்யூவே கிடையாது, சரிங்களா? ஸோ அதனால் இது ஒரு டைம் போட்டு அப்படியே வந்து ஹோல்டு பண்ணிகிட்டே இருந்தால் மார்க்கெட் ஏறும்போதெல்லாம் நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் நல்ல ப்ராஃபிட் அப்படின்ட்டு கிடைக்கும் அப்படின்ற பேச்சே கிடையாது. இதுக்கு டோட்டலாக ஆயுசே ஒரு 10-15 நாட்கள் தான், அந்த 10-15 நாட்களில் நடக்கக்கூடிய நாடகம்லாம் இது தான், சரிங்களா? ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டுக்காவது கற்றுக்கிறதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்து ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணுவீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ இதை பற்றியே ரொம்ப நேரம் வந்து பேசிட்டேன், இது அடிக்கடி சொல்ல வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்துக்கு ஆளாகியிருக்கேன், சரிங்களா? ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன், நிறைய லாசஸ் வந்து ஷேர் பண்ணுறீங்க, நம்மளுடைய தமிழ் மக்கள் இப்படியே லாசஸே வந்து போயிட்டு இருந்தால் அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே தப்பாக நீங்கள் வந்து புகட்டிடுவீங்க, இது ஒரு ட்ரீம் லெவன், இது ஒரு ஜங்கிள் ரம்மி அப்படின்ட்டு வந்து சொல்லிருவீங்க அப்படின்ற ஒரே எண்ணம், ஒரே ஐயப்பாடு மட்டும்தான், சரிங்களா? ஒரு பயம்தான், சரிங்களா? அடுத்த ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, இங்கே டன்ஸ் ஆஃப் டன்ஸ் மணி இருக்குது, அதுக்கு நம்ம எவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படணும் அப்படின்ட்டு யாரும் சொல்லித்தராமையே போயிடுவீங்க அப்படின்ற ஒரு பயம்தான், சரிங்களா? ஸோ அதனால் இங்கே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை சரியான முறையில் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக கை கொடுக்கும். தயவு செஞ்சு இனிமேட்டுக்கும் யாரும் வந்து லாஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கை தான் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் நார்மலான ஒரு ட்ரேடரை விட, நார்மலான விஷயங்களை விட ஒரு எக்ஸ்ட்ரீமாக கற்றுக்கணும், சரிங்களா? ஸோ அதை அதை நீங்கள் எஜுகேஷன் சொல்லலாம், ஸ்கில்லுன்னு சொல்லலாம், எப்படி வேணுன்னா சொல்லிக்கோங்க, அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இங்கே வந்து இருக்க முடியும், அதை மட்டும் வந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம், ரொம்ப நேரம் வந்து பேசிட்டேன், கிட்டத்தட்ட 7.5-8 நிமிஷம் வந்து பேசியிருக்கேன். ஸோ தவறாக வந்து எடுத்துக்காதீங்க, அது வந்து பேசியே ஆக வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம், நான் எதற்காக வந்து புட் ஆப்ஷனில் வந்து இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பேசுவோம், இங்கே என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி பேசுவோம், சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ நாளைக்கு நான் ஒரு ஃப்ளாட்டப்பான ஒரு ஓப்பனிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்படி ஃப்ளாட்டான ஒரு ஓப்பனிங்கை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுற பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடியது ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? ஸோ ஒரு சப்போர்ட் ட்ரெண்ட்லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங்க்கு பிறகு மார்க்கெட் டவுன் சைடு வராங்க அப்படின்னா இந்த ட்ரெண்ட்லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபாலோ ஆகும், சரிங்களா? கன்ஃபர்மேஷன் நம்பர் 1, இது ஒரு சப்போர்ட் எகைன் சப்போர்ட், இப்போது பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா ஃபர்தராக வந்து ஃபாலோ ஆகும். இங்கே கன்ஃபர்மேஷன் நம்பர் 2 நம்ம எடுத்துக்கக்கூடியது ஃபிபோனாச்சி நம்பர் ரிட்ரேஸ்மெண்ட், சரிங்களா? ஒரு ஃப்ளாட்டான ஓப்பனிங், ஃப்ளாட்டப்பான ஓப்பனிங் வந்து கிடைக்குது அப்படின்னா நேற்று டே ஹையிலிருந்து டே லோ வரைக்கும் ட்ராப் பண்ணிக்கிறேன், சரிங்களா? அப்படி பார்க்குறப்போ இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு 22,500-530 வரை இருக்கக்கூடிய ஜோன், சரிங்களா? இந்த 22,500-530 வரை இருக்கக்கூடிய ஜோனில் நம்ம ஒரு நோட் பண்ணிக்கலாம், 22,500-530 வரைக்கும் ஒரு ஜோன் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன். இப்போ இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய 2வது கன்ஃபர்மேஷன், மார்க்கெட் ஃப்ளாட் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஜோனில் இருந்து ரிவர்சல் எடுக்கும்போது இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்ன் வச்சோ அல்லது இந்த ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நடக்கும்போது ஃபர்தராக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த ட்ரெண்ட்லைனை பேஸ் பண்ணி பார்க்குறப்போ இது லெஃப்ட் ஷோல்டர், இது ஹெட்டு, இது வந்து ரைட் ஷோல்டர். ஸோ இப்படி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னா அது என்னத்தை இண்டிகேட் பண்ணுது, அது ஒரு ஃபாலை இண்டிகேட் பண்ணுது, கன்ஃபர்மேஷன் நம்பர் 3, சரிங்களா? இப்போது 3 ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு புட் ஆப்ஷன் சைடில் நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன், இது ஜஸ்ட்டு வந்து எஜுகேஷனுக்காக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? எப்போவும் அடுத்தவங்களோட எண்ணங்களோடு
ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கான ஒரு விஷயம். இதிலேருந்து கற்றுக்கிட்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டு இது உங்களுக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இங்கே என்னென்ன கன்ஃபர்மேஷன் எடுத்திருக்காங்க, எப்படி நம்ம அடுத்த ட்ரேட்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஃப்யூச்சரில் நிச்சயமாக வந்து பயன்படும். அதை மட்டும் வந்து புரிஞ்சுக்கிங்க சரிங்களா. ஸோ இப்போது நம்ம 22,500-530 அந்த ஜோனை வந்து நோட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது இங்கே உருவாகக்கூடிய பேட்டர்னை வச்சு நம்ம வந்து புட் ஆப்ஷனுக்கு பிளான் பண்ணிக்கலாம். இது பிளான் நம்பர் 1. ஸோ இங்கே பேட்டர்ன்கள் உருவாகுது அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 22,450. 22,450 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டார்கெட். இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது என்ன பாயிண்ட்டு சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் லைன் அப்படின்றது எக்ஸாக்டாக இந்த புள்ளி தான் அப்படின்ட்டு வந்து சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா இது டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ ஆரம்ப புள்ளியாக இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,200. அடுத்து ரெண்டாவது முறை இது டச் ஆகும்போது எங்கே இருக்குது, 22,300. அடுத்து மூணாவது முறை டச் ஆகும்போது எங்கே இருக்குது, 22,400. சரிங்களா. ஸோ டைமுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஒரு ஃபர்தரான ஃபால் அப்படின்றது இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு தான் சரிங்களா. இன்னும் எக்ஸாக்டாக ஒரு ஜோனாகவே நான் கொடுக்கணும் அப்படின்னா 22,400 எடுத்துக்கோங்களேன். 22,400 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா அடுத்தது ஃபர்தராக இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை நாம் வந்து தேடணும். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்றது நேரோவா சரிங்களா, ஒரு ஹரிசாண்டல் லைனாக நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அப்படி பார்க்குறப்ப 22,400 பிறகு 22,320 டார்கெட்டாக வைப்போம் சரிங்களா. ஸோ இந்த டார்கெட்டை வச்ச உடனே எக்ஸிட் வந்து பண்ணிடணும். ஏற்கனவே 80 புள்ளிகள் நமக்கு வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. ஸ்பாட்டை பொறுத்து சொல்கிறேன், ஒரு 80 புள்ளிகள் அச்சீவ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு திரும்பவும் மார்க்கெட் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா. நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் அப்படின்றது இந்த லெவல் பிரேக் அவுட்டுக்கு பிறகு தான், 22,300 சரிங்களா. 22,300 எடுத்துக்கோம். 22,300 அப்படின்ற லெவலில் மார்க்கெட் எப்பொழுது பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ ஃபர்தராக அடுத்து ஒரு பெரிய டார்கெட் வந்துருக்கு, 22,200. 22,200 பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா 22,120, 22,080, 22,030, 22,000 சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் செட்டப். எந்த வித நியூஸையும் பேஸ் பண்ணாமல் எனக்கு சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி கிடைச்ச கன்ஃபர்மேஷனை வச்சு எடுக்கப்பட்ட ட்ரேட் செட்டப். இதில் ஃபர்தராக அடுத்தடுத்து லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாதான் இந்த பெரிய மொமெண்டம் அப்படின்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கிங்க. திங்கக்கிழமை அப்படின்றது ஒரு சாப்பியான அடி, ஒரு பெரிய மொமெண்டம் இல்லாத நாளாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு இங்கே ஸ்கேல்பிங் வாய்ப்பு கிடைக்கும். இங்கே பேட்டர்ன் உருவாகுது, இங்கேருந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணுறோம். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் அப்படின்றப்போ நம்ம ஒரு ப்ராஃபிட்டில் இருப்போம். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணாமல் மார்க்கெட் அப்படியே வந்து கன்சாலிடேஷனாக நடக்குது அப்படின்னாலும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் வந்து கிடையாது சரிங்களா. ரொம்ப சிம்பிளான பிளான் தான். ஸோ இந்த கன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து பயன்படுத்திப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். அடுத்து பேங்க் நிஃப்டியை பற்றி பேசுவோம். பேங்க் நிஃப்டியில் நம்ம அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் எப்படி என்னவாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ரொம்ப சிம்பிளான டூல் என்ன, ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் தான். 47,733 ஸ்விங்கு லோவாகவும் 48,676 ஸ்விங்கு ஹையாகவும் வைத்து வரையப்பட்ட ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டில் 61.80% அப்படின்றது ஒரு கோல்டன் ரேஷியோ சரிங்களா. ஸோ இந்த கோல்டன் ரேஷியோ அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போது 48,100 அப்படின்ற புள்ளியை நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் மார்க்கெட்டால் ஸ்ட்ராங்காக அடுத்த மொமெண்டம் அப்படின்றது வந்து கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த புள்ளியை நோட் பண்ணியாச்சு. அப்புறம் இப்போ மார்க்கெட் என்ன ஓப்பனிங் வந்து கொடுக்க போகிறாங்க, ஒரு கேப்பை பான ஓப்பனிங் வந்து கொடுக்க போகிறாங்க. அதற்கு என்ன ட்ரா பண்ணணும், டே ஹையிலிருந்து டே லோ வர ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட் சேமாக அப்படியே தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். டே ஹையிலிருந்து டே லோ வரைக்கும் ட்ரா பண்ணும்போது இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 48,450. இங்கே ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளை வந்து கிடச்சிருக்கு. 61.80% அப்படின்றது இந்த லெவலுக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ இங்கே ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்காக இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை நோட் பண்ணிக்கணும் சரிங்களா. இந்த ரெசிஸ்டன்ஸை ரெட்டாக போட்டாச்சு. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் எப்படி வந்து ஆக்ட் ஆக போகுது அப்படின்றது தான் கதை. 48,284 க்ளோஸ் ஆகிருக்க மார்க்கெட்டு ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகி 48,450 இருந்து 500 வரை இருக்கக்கூடிய ஜோனில்
சென்று விட்டு ஒரு பேட்டனையோ அல்லது நல்ல வால்யூம் இருக்கு வால்யூமையோ உருவாக்குகிறது அப்படின்ற பட்சத்தில், செல்லிங் ப்ரெஷரை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைட் போகலாம். புட் ஆப்ஷன் சைட் போனோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட் 48,300, 48,300 அடுத்த டார்கெட் 48,160, 48,160 பிறகு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 48,100. சரிங்களா, பிளான் ரொம்ப சிம்பிள். இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு பிளாட்டான ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் 48,100 அப்படின்ற புள்ளியை மார்க்கெட் வந்து பிரேக் டவுன் பண்ணணும். 48,100 அப்படின்ற புள்ளியை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் புட் ஆப்ஷன் சைட் போகலாம். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட், ரிட்ரேஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணால் இது வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ. ஸோ அப்படி பார்க்குறப்போ இங்கே இருந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷன் சைட் போனோம் அப்படின்னா அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் 48,000. 48,000 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா 47,850, 47,850 பிரேக் அவுட் பண்ணால் 47,770, 47,770 பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா 47,700 வரை போவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். 47,700 பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா ஃபர்தராக இன்னும் ஸ்ட்ராங்கான ஃபால் கூட நடக்கலாம். சரிங்களா, அதே சமயம் திங்கக்கிழமை அப்படின்றது நமக்கு ஒரு சாப்பியான நாளாக இருப்பதற்கு, ஒரு சைட்வேஸ் நாளாக, ரேஞ்ச் போன் நாளாக இருப்பதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு மேஜரான மொமெண்டம் எப்போ வந்து கிடைக்கும், நம்ம எல்லா வீடியோவிலையும் வந்து சொல்லியிருக்கோம். மேஜரான லெவல் பிரேக் அவுட்டுக்கு பிறகு ஒரு மேஜரான மொமெண்டத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா, அது எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மட்டும்தான். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ப்ராபபிலிட்டிஸ், ஒரு டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுறோம். இப்போ இப்படி நடந்தால் இப்படி வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு ப்ராபபிலிட்டிஸை வச்சு தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ அந்த ப்ராபபிலிட்டிஸ் அந்த சான்சஸ்லாம் நடந்துச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட். அப்போது நம்ம இந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு மேஜரான மொமெண்ட்டை வரும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த 48,100 பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் ஃபர்தராக அடுத்த கட்ட டார்கெட் 48,000, 48,000 பிறகு 47,850 கிடைக்கும். இங்கேயே வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷனோட ஹோல்டு பண்ணிட்டு இருந்தோம்னா என்ன சொன்ன முன்னாடியே அடுத்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியாது. நான் இன்னைக்கு புட் ஆப்ஷன் சைடு போகணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், உடனே காலையில 9:30 நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, இதுக்கு எப்படி வந்து ஸ்டாப்லாஸ் பண்ணணும், இது எந்த அளவுக்கு டார்கெட் கொடுக்கும் அப்படின்ட்டு எந்த விஷயங்களையும் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் அந்த ஜோனுக்காக, அந்த லெவலுக்காக வந்து வெயிட் பண்ணி என்ட்ரி பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து மிட் கேப்பை பற்றி பேசுவோம். அடுத்து மிட் கேப்பை பொறுத்தவரை, சரிங்களா, மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட் அப்பாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா முன்ன சொன்ன ரெண்டு இன்டெக்ஸை விட இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணிட்டுருக்காங்க கால் ஆப்ஷன். சரிங்களா, ஸோ அதனால் இங்கே நம்ம இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா, இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையாக நான் பார்க்குறது 11,000-11,040. சரிங்களா, இந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னா இங்கே பேட்டன்ஸை உருவாக்கும். ஸோ அப்படி வந்து பேட்டன்ஸை உருவாக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட் போய்க்கலாம். சரிங்களா, இந்த ஜோனை விட்டு வெளியே வர வரைக்கும் வந்து வெயிட் பண்ணணும். இங்கே கால் ஆப்ஷன், அதாவது பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற ரெண்டு இன்டெக்ஸை விட இங்கே ஹோல்டிங் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது வந்து புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அப்போது இங்கே பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நான் எப்படி தான் பிளான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சப்ளை ஜோனில் வந்து ட்ரேட் பண்ண போகிறோம், ஒரு ரிவர்சலை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை எல்லாத்தையும் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அப்படி பார்க்குறப்போ நான் இங்கே இருந்து ஒரு சப்போர்ட்டையும் இதற்கு மேலே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸையும் வந்து ட்ராப் பண்ணுறேன். இப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எங்கே ஓப்பன் ஆகும், நிச்சயமாக இந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு வந்து நம்புவோம். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் என்ட்ரி வந்து கிடையாது, இந்த சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணால் ஃபர்தராக வந்து ஃபால் நடக்கும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பண்ணலாம். சரிங்களா, ஸோ இந்த ஜோனிலிருந்து மார்க்கெட் வந்து வெளியே வரட்டும். வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் டவுன் பண்ணட்டும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் அப்படின்றது 10,990 அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்குது. நாளைக்கு காலை இல்லையா, சாரி அங்கேன்றது ரொம்ப பெருசு, நான் இங்கே சொல்கிறேன். நாளைக்கு காலையில் அப்படின்றப்போ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 10,960. சரிங்களா, 10,960 அப்படின்ற லெவலை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணாங்க அப்படின்னா
ஃபஸ்ட்டு டார்கெட் 10,940 10,940 அப்படின்ற லெவலை பிரேக் டவுன் பண்ணாங்கன்னா அடுத்து இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் என்னன்னு பார்க்கணும். ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இங்கே தானே இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து ஏமாந்துடக்கூடாது. ஃபிபொனாச்சி ரிட்ரேஸ்மெண்ட்டை வச்சு ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் எங்கே அடுத்த சப்போர்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, பார்த்தீங்கன்னா அப்படின்னா 10,933 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். அப்போது 10,933 எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அப்போ தான் நமக்கு ஃபர்தராக வந்து ஃபால் நடக்கும். 10,933 எப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணுறாங்களோ அடுத்திருக்கக்கூடிய டார்கெட் 10,890. சரிங்களா, 10,890 வரைக்கும் விழுவதற்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது எப்போ 10,933 பிரேக் டவுனுக்கு பிறகு. சரிங்களா, இந்த ஜோனில் இருந்து மார்க்கெட் வந்து வெளியே வரணும், ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணால் ட்ரேட் வந்து கிடையாது. 11,000 அப்படின்ற லெவலை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்ற பட்சத்தில், சரிங்களா, இந்த ஜோனுக்குள்ளே வராங்க, ரொம்ப நேரம் கன்சாலிடேஷன் பண்ணுறாங்க, இந்த ஜோனில் ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்குறாங்க. அப்படி பேட்டர்னை உருவாக்குனாங்க அப்படின்னா நமக்கு இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அதை சொல்ல மறந்துட்டேன். 11,000 அப்படின்ற லெவலை பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்றப்போ அடுத்த டார்கெட் இந்த ட்ரெண்ட்லைன். இந்த ட்ரெண்ட்லைனை மார்க்கெட் பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா அடுத்து இருக்கக்கூடிய டார்கெட் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா அடுத்த டார்கெட் இங்கே வரைக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இதெல்லாம் வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ரொம்ப சிம்பிளாக தான் வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன். சரிங்களா, ரொம்ப சிம்பிளாக எல்கேஜி யூகேஜி குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஸோ இதற்கெல்லாம் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள், நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு மாதம்தான் ஆகுது, நான் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் படிச்சிருக்கேன், கேண்டில்ஸ்டிக் தான் படிச்சிருக்கேன் அப்படின்ற பட்சத்துலேயே இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு போதுமான தகவல்களாக இது வந்து இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை முன்கூட்டியே வந்து பேசியிருக்கேன். சரிங்களா, அந்த முன்னாடி சொன்ன 6-7 அட்வைஸ்லாம் நான் பொழுதுனைக்கும் சொல்கிறது தான். ஆனால் அங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு வைங்களேன், இந்த நிறைய பேர் என் வீடியோவை பார்க்குறவங்க வீடியோவே ஒரு நாள் பார்க்குறீங்க, ஒரு சில நாள் வந்து பார்க்கறது இல்லை. நம்மளது வீடியோ அப்படின்றது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கனெக்ஷன், முந்தைய நாளோட ஒவ்வொரு கனெக்ஷன் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கக்கூடியது. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்கள் நாலேஜ் அப்படியே க்ரோ ஆகிட்டே இருக்கும். சரிங்களா, ஸோ அப்போ தான் நீங்கள் க்ளோ ஆகவே முடியும். அதனால் நீங்கள் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, இன்றைக்கி வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா தான் உங்களால் சிம்பிள் ப்ரைஸ் ஆக்ஷனில் நல்ல ஒரு தெளிவான அறிவை வந்து பெற முடியும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஸோ அதையும் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆரம்பத்தில் நிறைய அறிவுரைகள் கொடுக்க வேண்டியதாக போச்சு. என்னை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு எரிச்சலாக இருந்திருக்கு, என்னடா பொழுதுனைக்கும் அட்வைஸாகவே கொடுத்து தள்ளுறான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறது, நம்மளுக்கு புதுசு புதுசாக நிறைய ஆட்கள் வந்து 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 பேச 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 அதை பற்றியும் பேசுகிறேன், இனிமேட்டுக்கு அதை பற்றி பேச போகிறது இல்லை அப்படின்ட்டு ஒரு முடிவே வந்து எடுத்துட்டேன். சரிங்களா, இனிமேட்டுக்கு வந்து இந்த வீடியோவே ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுறலாம், ஏன் நம்ம வீணாக வந்து பேசிக்கிட்டு உங்களுடைய நேரத்துக்கு எடுத்துக்கிட்டு அப்படின்ட்டு எனக்கும் வந்து ஒரு எண்ணம் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வலியது வாழும், நன்றி.